பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னாக்கும் நீங்க என்ன செய்யணும்? வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? சங்கீதம் திருப்பாடல் 1:3 திருப்பாடல் 1:3 அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றியே பெறுவார். யாரு? இறைவாழ்வே இரவும் பகலும் வாசித்து தியானிக்கிற நபர் தாம் செய்யற எல்லாவற்றிலும் வெற்றியே பெறுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறானாக்கும், எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறானாக்கும், எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறானாக்கும், வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். யாருக்குமே தோல்வி இஷ்டம் இல்லைங்க. அது சிறியவரா இருந்தாலும் சரி பெரியவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வெற்றி வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வெற்றி பெறதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன அந்த குறுக்கு வழி? பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை. கைவிட்டுங்க எல்லாரும். ஸ்தோத்திர ஆண்டவர். உனக்கு வெற்றி வேணும்னாக்கும் அதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. அது என்ன அந்த குறுக்கு வழி? இறை வார்த்தை. வார்த்தையை கையில் எடுங்க. நீங்க இறை வார்த்தையை கையில் எடுத்து இரவும் பகலும் வாசிக்கும் பொழுது வெற்றி கிடைக்குங்க. நீங்க என்ன செயல் செய்ய போனாலும் சரி, என்ன தொழில் செய்ய போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஐயோ அங்கே போகும்போது என்ன நடக்குமோ, யாரு இருப்பாங்களோ, நம்மளை வரவேற்பாங்களா வரவேற்க மாட்டாங்களா, அங்கே நல்ல வேலை கிடைக்குமா, நமக்கு பணம் கிடைக்குமா, நம்ம போனது சக்சஸ் ஆகுமா தோல்வி ஆகுமா என்று நீ அங்கலாய்க்க தேவையில்லை. உனக்கு வேண்டியது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எடுத்து நீ வாசிச்சுட்டு, என் தேவனே உன் பிரசன்னை எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே, நான் தொழிலுக்கு போகிறேன் ஆண்டவரே, உன் பிரசன்னை எனக்கு முன்பாக செல்லட்டும், வீட்டில் இருக்கிற சகல காரியங்களை கவனிக்க போகிறேன் ஆண்டவரே, புதிய வீடு கட்ட போகிறேன் ஆண்டவரே, புதியதொரு வேலைக்கு போகிறேன் ஆண்டவரே, புதியதொரு படிப்புக்கு போகிறேன் ஆண்டவரே, உன் பிரசன்னை எனக்கு முன்பாக போட்டோம், நிச்சயமாக போவார். என் தேவன் முன்னால் போகும் பொழுது, என் தேவனுடைய வார்த்தையை நீ தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர் உனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செம்மையாக செய்வார். மத்தேயு 7 24-27 உள்ள வசனங்களை வாசியுங்க. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருகெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டை இறை வார்த்தை என்னும் கல்லு மேல கட்டும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் பாறை மீது கட்டும் பொழுது என்றென்றுமாக அது நிலைத்து நிற்கும். எப்படிப்பட்ட இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, நோயோ நொடியோ வேதனையோ கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ சூறாவளியோ பூகம்பமோ எரிமலை வெடிப்புகளோ சுனாமிகளோ எதுவுமே உன் வீட்டை தாக்காது. உங்க வீடு எதுமே கட்டப்பட்டிருந்தா இறை வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருந்தா. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு நீங்க வாழ்ந்திருக்கலாம், இன்றைக்கே இறை வார்த்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. பிரியமானவர்களே, ஆளுக்கு ஒரு பைபிள் வேணும். உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் ஒரு பைபிள் வாங்கி வை. ஒவ்வொருத்தரும் வேத வசனத்தை எடுத்து நீ வாசித்து தியானிக்கும் பொழுது உன் குடும்பம் இந்த பூமியில நிலைச்சு நிற்கும். உன் குடும்பம் இந்த பூமியில என்றென்றுமாக நிலைச்சு நிற்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது கடந்து வரும். மாணவர்களே, இறை வார்த்தைய வாசியுங்க, இரவும் பகலுமாக தியானம் செய்யுங்க. இறை வார்த்தை உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களை நோய் நொடியிலிருந்து பூரண விடுதலையை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களுக்கு பேய் தொல்லையிலிருந்து பூரண விடுதலையை கொடுக்கும்.
இறை வார்த்தை நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் கொடுக்கும். இறை வார்த்தை உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து, நீ ஒன்னு விரும்பி கேட்டினாக்கும் பத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை மட்டும் வாசித்து தியானம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தமாகுங்க. இந்த ரெண்டு காரியங்களை செய்துட்டீங்கனாக்கும் நீங்க ஒன்னு கேட்டீங்கன்னா பத்து கொடுக்க வல்லவர்களாக இருக்கிறார். சாமுவேலின் தாய் அன்னாள், எனக்கு ஒரே ஒரு குழந்தை வேணுமாப்பா என்று சொல்லி கதறி அழுதாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கழுதறி அழுத பொழுது ஆண்டவர் அவருக்கு ஆறு குழந்தைகளை கொடுத்தார். சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இள வயதினானாக இருந்த பொழுது அவன் ராஜாவானான். பெரிய ஒரு நாட்டை ஆள்வதற்கு தனக்கு தேவையான ஞானமும் அறிவும் இல்லை என்று அறிந்த அந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட மண்டாடுறான். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும்ப்பா, எனக்கு ஞானம் வேணும் என்று சொல்லி கதறினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல, அறிவையும் கொடுத்தார். ஏராளம் செல்வத்தையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, இறை வார்த்தையின்படி வாழுங்க. இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழும் பொழுது, என் தேவன் இயேசு கிறிஸ்துவோட நீ ஒன்றாகும் பொழுது, நீ விரும்பி கேட்கிறதுக்கு அதிகமாகவே ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரே ஒழிய குறைச்சி செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, நீ கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமா செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் விரும்புறதுக்கும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க. இறைவசனத்தை வாசியுங்க. ஒவ்வொரு நாளும் தியானிங்க. பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுங்க. இந்த வார்த்தை உங்கள்கிட்ட நினைச்சிருந்தாக்கும் ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரேசலோ.